அந்த பயமும் பணிவும் இருக்கணும். ஆளுநர் அதிரடி. சமூக வலைதளங்களில் நம்ம ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்குறாரு, இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்கனவே வந்து நம்ம மோடியினுடைய அரசு எல்லா பக்கம் வந்து அமுல்படுத்த சொல்லிட்டாங்க, அதன் அடிப்படையில் வந்து நம்ம கவர்னரும் சொல்லியிருக்கிறாங்க, இது சம்பந்தமாக வந்து நீங்கள் ஏன் ஒரு போராட்டம் பண்ணலை அப்படின்னு கேட்குறப்போ வந்து நம்ம ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து ஆளுநருடைய கண்ட்ரோலில் வருது, அதனால் வந்து நாங்கள் இது பேச முடியாது, நல்லா கொஞ்சம் பேச முடியாது, இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நாங்கள் எதுவுமே பேச முடியாது. ஆனால் இதுக்கு முன்னால் இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு கூச்சலிட்டாங்க திராவிட முன்னேற்ற அடிமையாக இருந்தாங்க, என்னென்னமோ அதாவது பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணாங்க எல்லாருக்கும். அவர் கொஞ்சம் சாந்தமான ஆளாட்டு இருக்கு போயிட்டாரு, ஆனால் இப்போ வந்திருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் நல்லா தெரியும், நல்லா பாருங்க உறவுகளே. நான் முதல் சொன்னது அண்ட்லைன் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன்ல, இப்போ அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பன்வாரிலால் புரோஹித்தே பேச முடிஞ்சுது, அவ்வளோ ஆட்டம் போட முடிஞ்சுது. இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஐயா ஆர் என் ரவி ஐயாட்ட வந்து மூச்சு கூட விட முடியல, அதுதான் ஆளுமை திறன்கிறது. இதில் இருந்தால் புரிஞ்சுக்கிற உறவுகளே, பாஜக வந்து மென்மேலும் மென்மேலும் பலம் பெற்று வருது, பல விதமான மக்களுக்குரிய நன்மையான திட்டங்கள்லாம் வந்து மக்களுக்கு வழங்குறாங்க, அது எதுவுமே வந்து எல்லாமே இவங்க பண்ண மாதிரி லேபிள் ஒட்டி அவங்களை வந்து பில்டப் பண்ணுறாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைய அரசியலினுடைய நிலைப்பாடு. நன்றி உறவுகளே.